இதனால் விசேஷனுமாய் புதுகர் தாஸ் புதுகர் சார்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் தாஸ் துவக்கி வைங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2024 இரண்டாம் காலாண்டில் நாம் இருக்கிறோம். இந்த காலாண்டில் மாபெரும் போராட்டம் என்ற தலைப்பில் நாம் பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலாண்டில் நமக்கு இன்றைக்கு மூன்றாவது பாடம். பாடத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், இருளில் ஒளி பிரகாசிக்கிறது. மனப்பாட வசனம் யோவான் 12:35. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் என்பதே. இந்த நாளுக்குரிய, இந்த வாரத்திற்குரிய மாபெரும் போராட்டம் புத்தகத்தின் வாசகம் அதிகாரம் 3 நாம் வாசிக்க வேண்டும். அருமையான ஒரு வசனம். சார்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தின் அறிமுகத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், வெளிப்படுத்தல் 12 ரெண்டு வார்த்தைகளினால் சத்ரு அங்கு வர்ணிக்கப்பட்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் அதை சொல்லும்பொழுது டிராகன் என்றும் சர்பன்ட் என்று வாசிக்கிறோம். வலுசர்பம் என்றும் சர்ப்பம் என்றும் நாம் பார்க்கிறோம். வலுசர்பம் என்று சொல்லப்பட்ட இடத்துல அவனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளை அழிப்பதே அவனுடைய நோக்கம். இது எப்போ நிறைவேறினது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த போப்புவின் மார்க்கத்தின் காலத்தில் அங்கிருந்த மேன்மையான அதிபதிகளை தொழுது கொள்ள வேண்டும் என்கின்ற கட்டாயமான ஒரு கட்டளை இருந்தது. உண்மை கிறிஸ்தவர்கள் தேவனை மாத்திரமே தொழுது கொள்வோம் என்று சொன்னது நிமித்தமாய் அந்த 1260 எப்படி அவர்கள் இரத்த சாட்சியாய் மறித்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஒரு காலகட்டத்தில் இவனை வர்ணித்த பொழுது வலு சர்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனுடைய சர்ப்ப நிலை என்று சொல்லும் பொழுது அவனுடைய கன்னிங்னஸை பயன்படுத்துகிறான். இவன் பார்க்குறான், எல்லாரையும் நம்ம அழிச்சிக்கிட்டே இருக்க முடியாது, எப்பவுமே இது நடக்காது என்று சொல்லி இவன் என்ன பண்ணுறான்னா, மனம் திரும்பாதவர்கள், உண்மையாகவே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களை சபைக்குள்ளே கொண்டு வரான் என்பதை நாம் அந்த வெளிப்படுத்தல் 12 கடைசி பகுதி. இது என்ன பண்ணுது அப்படின்னா, தண்ணீரை ஸ்திரீயின் மேல் ஊற்றினது என்றும் அது பெரும் வெள்ளம் என்றும் நாம் இங்கே பார்க்குறோம் இல்லையா. வெள்ளம் என்றால் நமக்கு தெரியும், ஜனக்கூட்டம். சபையில் கொண்டு வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, தகுதி இல்லாதவர்கள் அல்லது மனம் திரும்பாதவர்களை சேர்க்கும் பொழுது ஏற்கனவே பரிசுத்தமானவர்களை இப்படி என்ன பண்ணலாம், உலக பிரகாரமான வாழ்க்கைக்குள்ளாக இழுக்கிறதற்கு தீட்டுப்படுத்தலாம் என்று நினைத்தான். அவன் எப்படி எதை செய்தாலும் தேவன் அவருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார், அவர் காக்கிறவராக இருக்கிறார், பத்திரமாய் விடுவிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் இன்றைக்கி பாடத்தில் நம்ம ரொம்ப அதிகமாக படித்து புரிந்து கொள்ள போகிறது என்ன அப்படின்னா, தேவன் நமக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது இருளிலும் நாம் பிரகாசிப்போம், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இயேசுவானவர் பிசாசானவன் இருவரின் முரண்பாடான குணாதிசயம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றாலே அவர் சத்தியம், சத்தியம் உள்ளவர். யோவான் 14:6 அவரே சொல்லியிருக்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அதே சத்தியமாய் இயேசு கிறிஸ்து யோவான் 8:44 சாத்தானை பற்றி சொல்லியிருக்கிறார், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சத்தியம் என்று தன்னை நிரூபித்து காண்பித்தவர், சத்திய மார்க்கத்தை நமக்கு காண்பித்தவர். அவருடைய பிள்ளைகளை சத்தியவான்கள் என்று அழைத்திருக்கிறார். சத்தியவான் எவனும் எனக்கு எவனும் என் சத்தம் கேட்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் சாத்தான் எப்படிப்பட்டவன் பார்த்தவொன்னா, அவன் வந்து பொய்யன், பரலோகத்தில் பொய்களை ஊதினவன், ஏதேனிலே மானிட குடும்பத்தை தன்னுடைய பொய்யினால் சீரழித்தவன். அதே 3:4 தான் அவனுடைய முதல் பொய்யை வாசிக்கிறோம், நீங்கள் சாகவே சாவதில்லை என்று அவன் சொன்னான். அந்த பொய் தான் இன்றைக்கி உலகம் பூரா குறிப்பாக சபைகளெல்லாம், கிறிஸ்தவ சபைகளெல்லாம் பரவி ஆத்துமா அழியாது என்ற ஒரு பொய்க் கொள்கையாக அது இன்றும் அது புறையோடி காணப்படுகிறது. அது மட்டும் இல்லை, அவனுடைய வேலை ஆண்டுடைய வசனத்தின் மீது சந்தேகத்தை உண்டாக்குவது. அப்படி தான் ஏவாழ்ட்டையும் பேசினான், ஆண்டவர் இப்படி சொன்னது உண்டோ அப்படின்னு கேட்டான். அப்போது அந்த பொய்யன் தன்னுடைய சுயநலத்திற்காக தான் தொழுகையை பெற வேண்டும் என்பதற்காக, இந்த உலகத்தில் இருக்க மனிதர்களை தன் பக்கம் இழுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான். அவனை பற்றி எலன் ஒயிட் எழுதுகிறாங்க சபைகளுக்கு ஆலோசனை புத்தகத்தில், சேட்டன் இஸ் அன் இன்டெலிஜென்ட் பைபிள் ஸ்டூடெண்ட், மிகவும் நுண்ணறிவுள்ள வேத மாணவன் என்று அவனை பற்றி எழுதுகிறாங்க. அப்போ வசனத்தை வச்சே அவன் பொய் பொய்யாக பேசுகிறதுல மிகவும் கைதேர்ந்தவன். ஆகவே இந்த சத்தியமாய் கிறிஸ்துவுக்கும்
பொய்யனாகிய பிசாசுக்கு இடையில தான் இந்த மாபெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சார்ல்ஸ், சத்திய வேதத்துக்கு எதிரான சத்ருவின் தந்திரம் என்ன? அவனுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, வேதத்தை வந்து யாரும் அறிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா வேதத்தை அறிஞ்சாதான் அவங்க வந்து உண்மையான தேவனிடத்தில் வந்து விடுவார்கள் அல்லவா. அதனால் உண்மையான தேவனை பற்றிய அறிவு இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு போய் சேரக்கூடாது என்பதில் அவன் ரொம்ப கவனமாக இருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் நீதிமொழிகளில் 23 அதில் குறிப்பாக 23 வாக்கியத்தில் சொல்லும்பொழுது, சத்தியத்தை வாங்கு அதை விற்காது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டியன் புக்ஸ் ஆத்தர்ஸ் பைபிள்லாம் இன்றைக்கி நம்ம ரொம்ப சீப்பாக வாங்கிடலாம். ஆனால் அதற்கான விளக்க உரைகளை வாங்கணும் அப்படின்னா நிறைய பணம் செலவிடணும். அவர் எழுதினார், இவள் எழுதினார். ஆனால் ஆண்டவர் ரொம்ப இந்த வேத புத்தகத்தை மலிவாகவே வைத்திருக்கிறார். அவர் சொன்ன வாக்கு நிறைவேறுகிறது. இன்றைக்கி இலவசமாக கூட நிறைய இந்த வேதாகம் அச்சடிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது என்பதை தேவதாசர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அதே போல் அந்த வாக்கியத்தை முடிக்கும் பொழுது என்ன சொல்கிறாரு பாருங்கள், ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அப்படியே ஞானத்தையும் இதோ உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு என்று சொல்லுகிறார். அப்போது யாராவது ஒருத்தங்க போதிக்கிறாங்கன்னா கவனமாக கேளு. ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்தை உன்னிடத்துல பேசுகிறார். ஏன் அப்படின்னா, இந்த சத்திய வார்த்தைகளை தடை பண்ணுவதே அவனுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் அவருடைய ஊழியத்திலும் அவர் எப்படி வெற்றி சிறந்தார் என்றால், சோதனைகள் வந்த பொழுதெல்லாம் அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சாத்தான்கிட்ட சொன்னார், இட் இஸ் ரிட்டன், வேதாகமத்திலே எழுதி இருக்கிறதை நீ வாசிக்க இல்லையா. பாஸ் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏன் அப்படின்னா, தானியல்கிட்ட பேசும்பொழுது கூட ஆண்டவர் தானியலுக்கு தீர்க்க தரிசனத்தை எல்லாம் உரைச்சிட்டு பிற்பாடு உள்ள சந்ததிக்கு சொல்லும்பொழுது சொல்கிறாரு, சாத்தானை குறித்து சொல்லும்பொழுது, நீ தானியலை காட்டிலும் ஞானவான் என்று சொல்லுகிறார். அப்படின்னா இவனுக்கு துல்லியமாக தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சிக்க முடியும், அவனால் புரிஞ்சிக்க முடியாது என்பது கிடையவே கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கவனமாக சத்தியத்தை கற்றறிந்து அதில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். யோவான் 17:17 நாம் வாசிக்கும் பொழுது, சத்திய வசனத்தினாலே நீர் அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு ஒரே ஒரு கருவி என்றால் பைபிள் தான். இதை நம்ம நித்தமும் படித்து தியானிப்போனால் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் வரும். ஆனால் இந்த வேதத்தை நம்ம படிக்காமல் அப்படியே மூடி அப்படியே மறைச்சி வைப்போம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தன்மை குறைந்து போகும். அதனால் அனுதினமும் வேதத்தை வாசித்து அதை உட்கொண்டு தியானிக்கிற பழக்கம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கணும். தாஸ், உங்களுக்கான 3வது கேள்வி என்னென்னா, எதிர்கால மறுள விழுகை குறித்து பவுல் எழுதிய 2 எச்சரிப்புகள் என்னென்ன? பவுலின் எச்சரிப்புகளை அப்போஸ்தலர் 20:29-30 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். 29 வசனத்தில், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று சொல்கிறார். அதாவது முதல் எச்சரிப்பு ஓநாய்களின் ஊடுருவல். ஓநாயின்னா யாரு? நடிக்கக்கூடிய கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள ஊழியக்காரர்கள் என்பது தான் அதனுடைய பொருள். இது எப்போ நடக்குது அப்படின்னா, முதல் 2 நூற்றாண்டுகளில், முதலாம் 2வது நூற்றாண்டுகளில் கிறிஸ்துவுக்கு பிறகு இந்த ஓநாய்கள் திருச்சபைகளுக்குள்ளே ஊடுருவ ஆரம்பித்தன. அப்படி நடக்கும் அப்படின்றத பவுல் முதலாவது எச்சரிப்பாக அவர் சொல்லி வைத்தார். 30 வசனம் படித்தோம் அப்படின்னு சொன்னால், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். 2வது எச்சரிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்டு உபதேசம், தவறான உபதேசங்களை போதிப்பார்கள். எங்கேருந்து எழும்புவாங்க? உங்களிலும் சிலர் எழும்பி. இப்போ விசுவாச துரோகம், அப்பாஸ்டசி அப்படின்னாலே விசுவாச துரோகம்னு தான் 2 Thessalonians 2:3 வாசிக்கிறோம். அப்பாஸ்டசி, விசுவாச துரோகம், விசுவாசத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே துரோகம் பண்ணுறது. அப்போ இங்கே சொன்னார் பாருங்கள், உங்களிலும் சிலர் எழும்பி. அப்போ கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்தே சிலர் நினச்சிவாங்க, எழும்பி புரட்டான காரியங்களை உபதேசிப்பார்கள். இது எப்போ நடக்குதுன்னா, கிபி 4-5 நூற்றாண்டுகளில் இது நடந்துச்சு. அப்போ 29 வசனம் முதல் 2 நூற்றாண்டுகளில், 30 வசனம் 4-5 நூற்றாண்டுகளில் நடந்த காரியங்கள். அப்போது ஆண்டவர் இந்த அப்போஸ்தலன் மூலமாக இதை முன்கூட்டியே பவுல் மூலமாக எச்சரிப்பாக கொடுத்தார். அவர் சொன்னது ரொம்ப காலம் கழிச்சு இல்லை, அவருடைய நூற்றாண்டிலிருந்தே நிறைவேற ஆரம்பித்தது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. விசுவாச துரோகம் எப்படி தலை எடுத்தது? இன்றும் அது தலை விரித்து ஆடுகிறதா? நிச்சயமாய் ஆடுகிறது, அதனுடைய உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது என்று சொல்லலாம். பாஸ்டர் ரொம்ப அழகாக அதற்கான விளக்கத்தை கொடுத்தாங்க. அதை 2 Thessalonians 2:3 நாம் வாசிக்கிறோம். இந்த 2வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இயேசுவினுடைய
வருகை, இரண்டாம் வருகையை அவர் குறித்து பேசுகிறார். ஒருவனை உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. ஏன் அப்படின்னா, இந்த ப்ராஃபஸி நிறைவேறணும் அப்படின்னா முதல்ல ஒரு மனுஷன் வரணும். அதை தான் வந்து லிட்டில் ஹார்ன் அப்படின்னு சொல்கிறோம், சின்ன கொம்பு என்று சொல்லுகிறோம். தானியல் 7 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அவன் வந்து துர்க்கிரியைகளை செய்வான், ஆண்டுடைய பிரமாணத்தை முறித்து போடுவான், காலங்களை மாற்றுவான் என்பதெல்லாம் முன்னுரைத்ததை இந்த அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஏன் அப்படின்னா, இங்கே கீழே நீங்கள் வாசிச்சிங்கன்னா 7 வாக்கியம் 2 தெசலோனிக்கேயர் 2:7 சொல்லும் பொழுது, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது. அப்போ பவுல் வந்து அவர் வாழ்ந்த காலத்திலே ரோமர்களுடைய நடவடிக்கைகளும் மற்ற எல்லா நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது எல்லாமே வேதத்திற்கு முரண்பாடாக இருந்ததை அவர் அறிந்தார். ஆனாலும் அவருக்கு நல்லா தெரியும், இவங்க மாத்திரம் கிடையாது, உயிரோ அந்த மார்க்கத்திற்குள்ளாக, அதாவது அஞ்ஞான ரோமாபுரியில் இல்லாமல் போப்புவின் மார்க்கத்திலிருந்து சின்ன கொம்பு எழும்பி இந்த காரியங்களை எல்லாம் செய்யும் என்று சொல்லி இவர் அறிந்திருந்தபடினால் இதை இங்கு அறிவிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதில் மிக முக்கியமாக நமக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிப்பு என்ன அப்படின்னா, முன்பு எப்படி அந்த 1260 வருஷம் பரிசுத்தவான்கள் துன்பப்பட்டார்களோ அதே போல மீண்டும் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் அமல்படுத்தப்படும். அப்பொழுது நமக்கு ஒரு பெரிய சவால் வைக்கப்படும். உண்மையான ஓய்வு நாளிலே நாம் தேவனை ஆராதிக்கப் போகிறோமா, அல்லது போலியாக பாப்புவின் மார்க்கத்தினாலோ, அல்லது மற்ற கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ப்ரோட்டஸ்டன்ட் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க இல்லையா, இந்த வஞ்சனைக்குள்ளாக உட்பட போகிறார்களா என்பது ஒரு பெரிய சவாலாக இருக்க போகிறது. ஆனால் இதில் என்ன எலன் வைட்டோ நமக்கு எச்சரிக்கிறாங்கன்னா, பென் கெனாட் டிஸ்கிரைப், அவங்க பட்ட உபத்திரவத்தை காட்டிலும் நமக்கு வரப்போகிற உபத்திரவம் யாராலும் விவரிக்க முடியாது என்பதை அவங்க எழுதுகிறாங்க. அஸ்தாஸ், சாத்தானின் வஞ்சகங்களிலிருந்து விடுபட இயேசுவும் பவுலும் கூறியுள்ள ஆலோசனைகள் என்னென்ன? நாம் சற்று முன்பாக அப்போஸ்தலர் 20 அதிகாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போஸ்தலர் 20:29 கொடிதான ஓநாய்கள் மூலமாக உபத்திரவம் வரும் என்று பவுல் சொன்னார். 30 வசனத்தில் அவர்கள் மாறுபாடன உபதேசங்களை, புரட்டான உபதேசங்களை கொண்டு வருவார்கள் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டு 32 வசனத்தில் பவுல் கொடுக்குற ஆலோசனை, நான் என்ன செய்கிறேன், உங்களை கிருபையுள்ள வசனத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன், அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டுடைய வசனத்திற்கு உண்மையாக இருங்க. ஓநாய்கள் வந்து உபத்திரம் கொடுத்தாலும் சரி, அவர்கள் மாறுபாடான காரியங்களை உபதேசித்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு உண்மையாக இருங்கள் அப்படின்றார். யோவான் 17 ஆண்டு இயேசு கிறிஸ்து சொன்னது, உங்களுடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம். சத்தியம் அப்போது பரிசுத்தமாக்குகிற சத்திய வசனத்தை நாம் தவறாமல் பின்பற்றணும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இதே பவுல் 2 தீமோத்தேயு 3 நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த வசனங்கள், 16-17 வாசிக்கிறோம். வேதவாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாக எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருப்பதற்கென்று ஆண்டு நிச்சயிருக்கிறார். இந்த வசனங்களை சீர்திருத்த உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆகவே வசனங்களை சார்ந்திருக்கணும். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் காட்ஸ் வேர்ட் ஷுட் ரெயின் சுப்ரீம், ஆண்டுடைய வசனம் பிரதானமாக ஆளுகை செய்யணும் என்பதை கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறாரு, பவுலும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பாஸ்டர் சார்ல்ஸ், ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, எல்லாருக்கும் அவசியமானது, மானிட பகுத்தறிவா தேவனின் வார்த்தையா, இரண்டிலும் மேலானது எது? தேவனுடைய வார்த்தை தான் என்று பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, தேவனுடைய அனந்த ஞானம் எல்லாவற்றையும் முன்னறிந்து இருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியும் இந்த மாபெரும் போராட்டம் துவங்குறதற்கு முன்பாகவே அவருக்கு தெரியாதா, லூசிஃபரை அவர் படைக்கும் பொழுது இவன் இப்படி மாறுவான் என்பது ஆண்டவருக்கு நிச்சயமாக தெரியும். அதை தான் வந்து எசேக்கியேல் 38 அதிகாரத்தில் கூட நாம் வாசிக்கிறோம், உன்னை வந்து ஒரு நோக்கத்தோடு தான் நான் படைத்தேன், என்னுடைய மகிமைக்காகவே நான் உன்னை படைத்தேன் என்று சொல்கிறார். இப்போ இதில் என்ன நம்ம புரிந்து கொள்கிறோன்னா, ஒருவேளை அவன் தீமையான செயல்களை செய்தாலும் அதனுடைய முடிவு எப்படி முடியும் அப்படின்னா, தேவனை மகிமைப்படுத்தும் செயலாகத்தான் அது முடிகிறது. ஏன் அப்படின்னா, இந்த மாபெரும் போராட்டத்தின் உச்சக்கட்டம் நிறைவேறும் பொழுது சாத்தானும் அவனுடைய சேனைகளும் துன்மார்க்கரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் நீதிபரர், நாங்கள் துன்மார்க்கர், நாங்கள் அழிவதே மேன்மை என்று சொல்லி தேவன்கிட்டருந்து அழிவை அவங்கள என்ன பண்ணுவாங்க, கேட்டு வரமாக பெற்றுக்கொண்டு அவர்கள் அழிவார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ இதற்கு நமக்கு உதவி செய்கிறது என்ன அப்படின்னா, உலக பிரகாரமான ஞானம் அல்ல, தேவனுடைய வார்த்தையே மேன்மை உள்ளதாக இருக்கிறது.
இந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார் நீதிமொழிகள் 16:25 சொல்லும்பொழுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி ஒன்று உண்டு, ஆனால் அதனுடைய முடிவு என்னது? மரணம், அழிவு. இப்போ சாத்தானுடைய எல்லா வழிகளும் என்ன அப்படின்னா அழிவுக்கு கொண்டு போகிறது தான். ஜீவப்பாதை ஒன்னே ஒன்று தான், அது கிறிஸ்துவின் இடத்துல இருக்கிறது. அது இடுக்கமான வாசல், நீதியின் வாசல், பரிசுத்தமான வாசல், உபத்திரவத்தின் வாசல். இதில் பிரவேசிக்கிறவர்கள் குறைவானவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். தாஸ், உங்களுக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இது முக்கியமான ஒரு கேள்வி, மாபெரும் போராட்டத்தின் மைய நோக்கம் என்ன? மாபெரும் போராட்டம் கிறிஸ்துவுக்கும் பிசாசுக்கும் இடையிலே நடக்கிறது என்பது நமக்கு தெரியும். இந்த போராட்டத்தினுடைய மைய நோக்கம் என்னென்னா, மனிதர்களுடைய மனதை சிறைபிடிக்க வேண்டும் என்பது தான் ரெண்டு பேருடைய நோக்கமும். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பிள்ளைகளை தம் பக்கம் இழுக்கணும்னு நினைக்கிறாரு. சாத்தா என்ன செய்கிறான்? இந்த உலகத்தில் தம் பக்கம் இழுக்கணும்னு நினைக்கிறான். அதுக்காக அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், 2 Corinthians 4:4 படிக்கிறோம், தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்போ சாத்தான் மனசை குருடாக்குறான். ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார்? பிசாசின் பிரியம் நம்ம மனசை குருடாக்கிடணும். சத்தியத்தை பார்க்கக்கூடாது, இயேசுவை பார்க்கக்கூடாது, வசனத்தை படிக்கக்கூடாது. பைபிளை வச்சிருந்தாலும் நம்மளை படிக்க விட மாட்டேங்கிறான், புரியுதுங்களா? இது பிசாசினுடைய பிரியம். தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். Romans 12:2 பவுல் அழகாக சொல்லியிருக்கிறார், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறிந்து உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்றார். அப்போது மனசு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், மறுரூபமாகணும், நாம் புது சிருஷ்டியாக ஆகணும், நம்ம இயேசுவை போல மாறணுன்றது தான் பரலோகத்தின் சித்தம். ஆனால் பிசாசின் பிரியம் என்ன? நம்ம மனசை குருடாகணும், நாம் அவனை போல மாறணும்னு அவன் விரும்புகிறான். ஆகவே இந்த போராட்டம் ரொம்ப கடுமையான போராட்டம். இந்த போராட்டத்தில் உலக குப்பைகளால் நம்முடைய உள்ளங்களை நிரப்பி நம்முடைய இருதயத்தை இருட்டடிப்பு செய்வதே பிசாசினுடைய வேலை. அவை நம்மளை இருட்டாகணும்னு நினைக்கிறான், இருள். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை பிரகாசமாக்கணும்னு நினைக்கிறாரு. இதுதான் இருளுக்கும் ஒளிக்கும் இடையிலான போராட்டம். யோவான் சுவிசேஷம் 1 Corinthians இயேசுவை அப்போஸ்தலனாகிய யோவான் எப்படி வர்ணிக்கிறார்? ரொம்ப அழகாக வர்ணிக்கிறதை நாம் பார்க்குறோம். அந்த துவக்கமே அந்த வார்த்தையானது தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் கிறிஸ்து தேவன். பிற்பாடு அவர் மனுஷனாக வெளிப்படுகிறார். அவர் வெளிப்பட்ட பொழுது அவருடைய ஜீவன் மனுஷனுக்குள்ளாக ஒளியாக பிரகாசித்தது. அப்படின்னா வந்தவர் சும்மா இல்லை, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார் மரிக்கிறதுக்கு முன்பாக. அப்போ அவருடைய வாழ்நாள் முழுக்க அவர் செய்தது என்ன? அதாவது இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களை குறித்து நாம் பேசுகிறோம். அவர் செய்த ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா, அப்பாவுடைய சித்தத்தை செய்யவே இந்த உலகத்திற்கு நான் வந்தேன். சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், அதற்கேற்றபடி அவர் வாழ்ந்தார், அந்த வசனங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் சாட்சியாக விளங்கினது என்று பார்க்கிறோம். இந்த யோவான் 1 Corinthians நீங்கள் இந்த 4 அதில் வந்து 5-9 வாக்கியங்கள்லாம் நீங்கள் வாசிங்கன்னா, அதிலே 9வது வசனம் ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு பிடித்தமான வாக்கியம், அதை வாசிக்கிறேன் பாருங்கள். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஏன்னா போய் இவங்கெல்லாம் யோவான் ஸ்தானிட்ட கேட்குறாங்க, நீ தான் அந்த ஒளியோ அப்படின்ட்டு. அவர் சொல்கிறார், இல்லை, அந்த ஒளியை குறித்து நான் சாட்சி கொடுக்குறேன். அந்த மெய்யான ஒளி யார்? ஆட்டுக்குட்டியானவர் தான். அவரை நீங்கள் பின்பற்றுங்கள், அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படும். அது மாத்திரம் இல்லாமல் அவர் மூலமாய் கிடைக்கும் சத்திய வார்த்தைகளை நாம் பற்றி கொள்வோமே என்றால் இந்த உலகத்திலே நாம் பிரகாசிக்கிறவர்களாய் நாம் ஜீவிப்போம். அதை 14 சொல்லி முடிக்கும் பொழுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளாக என்ன பண்ணார்? வாசம் பண்ணினார். இன்றைக்கும் இயேசு நம்முடைய உள்ளத்தில் வரும் பொழுது இருளுக்கு அங்கு இடம் இல்லை, துர்க்கிரியைகளுக்கு அங்கு இடம் இல்லை. மாம்சத்தின் கிரியைகளை கிறிஸ்துவின் பலத்தினால் நாம் அழிக்க முடியும். ஆவியானுடைய ஒத்தாசை நம்மை ஏவும் பொழுது கிருபை நிறைந்த ஒரு வாழ்க்கை, சத்தியத்தை வெளிப்படுத்தி வாழும் ஒரு வாழ்க்கை நமக்குள்ளாக உண்டாகும் என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். பஸ்தாஸ், வேதாகம செல்வாக்கின் வல்லமையை குறைக்க சாத்தான் வேறு எந்த வழியில் செயல்படுகிறான்? நிறைய வழிகள் சாத்தானுக்கு உண்டு. அதில் ஒன்று இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அநேகர் பைபிளை காட்டிலும் சயின்ஸை நம்புகிறாங்க. விஞ்ஞான விளக்கங்கள், சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ்.
இது இன்றைக்கி அநேகருடைய இருதயத்தை ஆக்கிரமித்திருக்கிறது. வசனந்தான் பிரதானம் என்பதை தள்ளி வச்சுட்டு சயின்டிஸ்ட் சொல்லிட்டாங்க, நாசா சொல்லிருச்சு, இது சொல்லிருச்சுன்னு சொல்லி இன்றைக்கி விஞ்ஞான விளக்கங்கள் ஒரு அது ஒரு பிசாசனுடைய ஒரு கண்ணியாக இருக்கிறது. அதை விஞ்ஞானத்தை கூட என்ன செய்யணும், பைபிளின் அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் ஸ்காலர்ஸ், பெரிய பெரிய வேத நிபுணர்கள், அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஹையர் கிரிட்டிசிசம் சொல்லுவாங்க, உயரிய விமர்சனம்னு தமிழில் சொல்லுவாங்க. அதாவது வசனங்களை பிரித்து அந்த வார்த்தை இந்த வார்த்தை அப்படின்னு பல காரியங்களை சொல்லி வசனத்தின் மீது விசுவாசத்தை பெருக்கினால் பரவாயில்ல, ஆண்டவர் மீது நம்பிக்கையை பெருக்கினால் பரவாயில்ல, இல்லை இல்லை இந்த வசனம் இப்படி அர்த்தம், அதுக்கு அர்த்தம், இந்த அர்த்தம் கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி விசுவாசத்தை குறைக்கும் விதத்தில் வேத விற்பன்னர்கள், வேத ஞானிகள் பேசலாம். இதை ஹையர் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் என்கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தாருன்னா, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் கற்பனைகளை கைக்கொள்ளுங்க சொல்லியிருக்கிறார்ல, அது 10 கற்பனைகள் கிடையாது, மூல பாஷையில் இப்படி இல்லை அப்படி இல்லை, வேறு விதமான விளக்கங்கள் கொடுத்தார். இதைத்தான் ஹையர் கிரிட்டிசிசம். வசனத்தின் மீது நம்ம கொடுக்கிற விளக்கங்கள் வசனத்தின் மீதும் ஆண்டவர் மீதும் வைத்திருக்கிற விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணும், வளரணும், வளர செய்யணும், விருத்தி அடைய செய்யணும். அது இல்லாத பட்சத்தில் இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரங்களாக, சந்தேகம் வந்துடும், சந்தேகத்தை எழுப்புகிற கிரியைகளாக இருக்கும். அதனால பைபிள் ஆண்டு சொல்றாரு, 5:21-22 எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று இருக்கிறது. ஆகவே விசுவாசத்துக்கு விருத்தி உண்டாக்காத எந்த ஒரு காரியத்தை விட்டு நாம் விலகணும். வசனத்தை விட்டு நம்மை பிரிக்கிற எந்த ஒரு நபரை விட்டும் நான் என்ன செய்யணும், விலகிவிட வேண்டும். பாடத்தை நிறைவு செய்கிறோம். பஸ்டால்ஸ், உங்களுக்கான கேள்வி, தேவ வார்த்தையை புரட்டாமல் ஜாக்கிரதையாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை நம்ம படிக்கணும், ஆவியனுடைய ஒத்தாசையை நாம் அணுக வேண்டும். ஏன் அப்படின்னா, இதை எழுதி கொடுத்தவர் ஆவியானவர், கிறிஸ்து ஆவியானவர் மூலமாக எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதே ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் தான் வேதத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அல்லது சாத்தானுடைய ஆவி உள்ளே வந்தால் பாசிட்டிவ்னர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த மாதிரி புரட்டுகிறவர்களாய் மாறுவோம். ஆண்டவர் சொல்லிட்டார், வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா சிந்தைகளையும் வகையறுக்கத்தக்கதான ஒரு வல்லமை நிறைந்ததாக இருக்கிறபடினால் பரிசுத்தாவின் பலத்தோடு அறிந்து கொள்கிறதற்கு ஏதுவாக பேதுரு வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு. 2 பேதுருவின் புத்தகம் 1:20 சொல்லும்பொழுது, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமுடைய பொருளாய் இராது என்று முந்தி அறிய வேண்டும். அப்படின்னா ஒரு பொருள் இருக்கிறது, அல்லது ஒரு இதை வந்து சொல்கிறாரு அப்படின்னா அதில் ஏதோ ஒரு உட்கருத்து இருக்கிறது. அந்த உட்கருத்து என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோமே என்றால் நமக்கு மேன்மையாக இருக்கும், அது மேன்மையாக முடியும். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தரையிலே விடாது, எல்லாம் நிறைவேறும். ஆண்டவர் சொல்லிட்டார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தையோ ஒளியாது. மாறாதவராய் அவர் இருக்கிறது போல அவருடைய வார்த்தையும் மாறாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நல்ல பாடங்களை நாம் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக படித்தோம். பாடங்களை நடத்தி கொடுத்ததுக்காக உங்கள் இருவருக்கும் நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.